வணக்கம். புலிவிந்த சம்ஸ்கிருதிகள் வாசிப்பது நான் மணியரசன். இன்றைய நாளுக்கான நாம் தமிழ் கட்சியின் செய்தி குறிப்புகள். முதலாவதாக, நாம் தமிழ் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீலன் அவர்களின் தாயார் அம்மா ரஞ்சிதம் அவர்கள் கொரோனா பாதிப்பால் இன்று காலை மறைவுற்றார் என்ற துயர செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு நாம் தமிழ் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் செய்தி உங்கள் பார்வைக்கு. நாம் தமிழ் கட்சியினர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாபுரம் தொகுதி முத்தலக்குறிச்சி ஊராட்சியில் நீரோடைகளின் ஓரத்தில் பனை விதைகள் நடும் பணியில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கினை பெற்றனர். அது மட்டுமல்லாது, திருவதாங்கோடு பேரூராட்சியில் வார்டு நம்பர் 7 இல் மரக்கன்றுகள் நடும் பணியிலும் மிகவும் சிறப்பாக செயலாற்றினர். அது மட்டுமல்லாது, அதே தொகுதியில் தீர்ப்பரப்பு பேரூராட்சி பகுதியில் கொரோனா தடுப்பு நிவாரணமாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டு சிறப்புற கலப்பணையாற்றினர். அதே தொகுதியைச் சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கிடந்த தேவர் குளத்தை தொடர்ச்சியாக 3 நாட்கள் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர் என்ற செய்தியும் நமக்கு வந்துள்ளது. அது மட்டுமல்லாது, புதுக்கோட்டையை சேர்ந்த சட்டமன்ற பொறுப்பாளர்கள் நமக்கு நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கான படிவத்தை நமது வலைதளத்திற்கு அனுப்பியுள்ளார்கள். இந்த படிவம் கீழே உள்ள இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை சென்று இணைய விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். கோவை மாவட்டம் நாம் தமிழ் கட்சியின் முன்னாள் வேட்பாளர் திரு அப்துல் வஹாப் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட செய்தியானது, நாம் தமிழ் கட்சியின் சார்பாக ஆதரவற்ற 300 நபர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அது நாம் நியூஸ் கோவை வாய்ஸ் ஆஃப் பீப்புள் என்ற செய்தி ஊடகத்திலும் வெளியாக உள்ளது. நன்றி. பெருமழையின் காரணமாக உடைபட்ட திங்கசந்தை பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய குளத்தின் சுற்றுச்சுவரை பொதுமக்களுடன் இணைந்து சரி செய்த நாம் தமிழகத்தினர். குளிச்சல் தொகுதியைச் சேர்ந்த திங்கசந்தை பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய குளத்தின் சுற்றுச்சுவரை பொதுமக்களோடு இணைந்து சரி செய்தனர் நாம் தமிழகத்தினர். நாம் தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சந்தமன் சீமான் அவர்கள், ஐயா ஜவஹர் அவர்களுக்கு கண்ணீர் வணக்கம் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டவை, தமிழகத்தின் மிக மூத்த உடவியலாளரும் பொதுவுரிமை சிந்தனையாளரும் அது மட்டுமல்லாது எழுத்தாளரும் அன்பு தம்பி ஜெபி டார்வின் அவர்களது தந்தையுமான ஐயா ஈரா ஜவஹர் அவர்கள் கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி உயிர் வந்தார் எனும் செய்தியை அறிந்து பெரும் துயருற்றேன். ஐயா இறந்து வாழுகின்ற தம்பி டார்வினுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து துயரத்தில் பங்கெடுக்கின்றேன். கம்யூனிசம் நேற்று இன்று நாளை என்கின்ற அவரது படைப்பு மிக முக்கியமான தத்துவாற்றல் மிக்க ஆவணம். எளிய மொழியில் பொது உடைமை சித்தாந்த வடிவங்களை பாமரனுக்கும் புரியும் வண்ணம் அவர் படைக்கின்ற விதம் தனித்துவமானது. தனது அளப்பரிய எழுத்தாற்றல் மூலம் மக்களின் பக்கம் நின்று சமூக அவலங்களை தோழித்தவர் இவர். தினமணி நக்கிரன் உள்ளிட்ட ஊடகங்களில் பணியாற்றிய தனது அனுபவத்தின் மூலம் பல இளம் தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்த ஐயா ஜவஹரின் திடீர் மறைவு தமிழக பத்திரிகை உலகிற்கே ஏற்பட்ட பேரிழப்பாகும்.
ஐயாவிற்கு எனது கண்ணீர் வணக்கம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் வேட்பாளர் திருமதி கனகப்பிரியா கார்த்திகேயன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் இன்று 28/5/2021 காலை 7 மணி அளவில் சிவகாசி நாம் தமிழகத்தை சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக துரைசாமிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட துரைசாமிபுரம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கவசர குடிநீர் வழங்குதல் மற்றும் கிருமி நாசினி தெளித்தல் நிகழ்வு நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழக கட்சியின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் கொள்ளை லாபம் அடையும் தனியார் பால் நிறுவனங்களின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை முறைப்படுத்த ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று நாம் தமிழகத்தை சேர்ந்தவன் சீமான் அவர்கள் கூறியதற்கான ஆவணத்தை பதிவிட்டுள்ளார்கள். அந்த ஆவணம் எனது வலையொலியின் டிஸ்கிரிப்ஷனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பாருங்கள், பார்த்து பயனடையுங்கள். நன்றி. இதுபோன்ற நாம் தமிழ் கட்சிக்கான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வலையொலியை ஆதரவு தெரிவிங்கள். நாம் தமிழ் கட்சிக்கான அதிகாரப்பூர்வ வலையொலியாக நமது வலையொலியை மாற்றுங்கள். நன்றி. நாம் தமிழர் புலிகளின் தேசம் என்றும் உங்களுடன்.